வணக்கம் நண்பா. ஃபோனை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கான சரியான மெத்தடை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டா வந்து உங்களுடைய ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸு, இது போன்ற முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து மிஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களோட ஜிமெயில் ஐடி கூட நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் முதல்ல வந்து ஃபோனை வாங்கும்போது ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த ஜிமெயில் ஐடியுடைய பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த ஜிமெயில் ஐடியுடைய பேர் வந்து கன்ஃபார்மாக இருக்குதா இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரீசெட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து நீட்டாக பேக்கப் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது கூகுள் ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிங்க்ரோனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. உதாரணமாக உங்களுக்கு காமிக்கணும்னா இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணுங்களா. லோகோ மேலே கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பேக்கப்பை நீங்கள் கொடுத்து பேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க. பேக்கப் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க. அப்போ உங்கள் ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கும். நீங்கள் வேறு ஃபோனுக்கு போனாலும் வந்து ஈஸியாக இந்த கூகுள் ஃபோட்டோஸில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அதேமாதிரி வந்து செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் இந்த கூகுள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கூகுள் கான்டாக்ட் சிங்க்ரோனைஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோனில் உள்ள கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து சிங்க்ரோனைஸாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா வந்து இங்கே கொடுத்து சிங்க்ரோனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனில் உள்ள கான்டாக்ட்ஸ் எல்லாம் சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய கூகுளில் உள்ள இமெயில் ஐடியில் வந்து சேவ் ஆயிருக்கும். இமெயில் ஐடி எங்கே வந்து கண்டுபிடிக்கிறதுனா இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எத்தனை இமெயில் ஐடி இருக்குது, இதுக்கெல்லாம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்பதை வந்து முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உள்ள எல்லா டேட்டாவையும் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து கேலரியில் இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவில் போட்டு உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களுடைய கான்டாக்ட்ஸ், அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள விஷயங்கள்லாம் வந்து பேக்கப் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸுக்கு போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ரீசெட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இல்லாட்டா வந்து சர்ச்சில் போயிட்டு சர்ச்சில் வந்து ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ ரீசெட் நீங்கள் சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதுமாதிரி நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை வந்து நல்லா யோசித்துங்க. எல்லா டேட்டாலாம் எடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடியினுடைய பேர் தெரிதா உங்களுக்கு கரெக்டாக, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டெலாம் கரெக்டாக தெரிதா என்ற விஷயத்தெல்லாம் வந்து தெளிவாக தெரிந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஜிமெயிலெலாம் காமிக்குது, எல்லாம் காமிக்குது, இங்கே நீங்கள் ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தோடனே டிலீட் ஆல்னு சொல்லிட்டு கேட்கும், நீங்கள் டிலீட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்தோடனே இது வந்து ஃபுல்லாக வந்து ரீசெட் ஆகுது. இப்போ வந்து உங்களுடைய ஜிமெயிலுடைய பாஸ்வேர்டு வந்து கேட்கும், நீங்கள் வந்து தெளிவாக பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்குங்க. இது மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீட்டாக கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷட் டவுன் ஆகிட்டு உங்கள் ஃபோன் புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி வந்து வந்துடும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக வந்து உங்களுக்கு ஃபோனில் சிம் இருக்குதுன்னா அந்த சிம்மை வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மெமரி கார்டு இருந்துச்சுன்னா மெமரி கார்டையும் வந்து எடுத்துருங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையும் டிலீட் பண்ணும்போது அதுவும் வந்து டிலீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவு உள்ளே இருக்கிற சிம்மு அதுக்கப்புறம் மெமரி கார்டை வந்து தூக்கிடுங்க. அதேமாதிரி வீடியோ கீழே வந்து ஒரு லைக் பட்டன் தெரியும், அந்த லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. கமெண்டில் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட்ஸ் இது பார்த்தீங்களா, அந்த கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் சிங்க்ரோனைஸ் பண்ணி எடுத்துட்டிங்க. இப்போ வேறு ஃபோனில் எப்படி நீங்கள் பேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, இந்த தமிழ்நிலையில் தெரிந்து பார்த்தீங்களா மேலே ஐ பட்டனில் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து கான்டாக்ட்ஸ் வந்து திருப்பி வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.